ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நான் உங்கள் செய்ய இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஜிஎஸ்க்கான டே ஒனுக்கான லெசனை தான் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் சிக்ஸ்த்து டேம் த்ரீ யூனிட் ஒன் ஹிஸ்ட்ரி பண்டைய காலத்தில் சமூகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் சொசைட்டி அண்ட் கல்ச்சர்ன்னு ஏன்சியர் தமிழகம் சங்கமே ஆயிடுச்சு இல்லை நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மலாக வந்து ஒரு லெசனை வந்து நடத்தி நிறைய வீடியோஸ் இருக்கும் ஒரு லெசனை வந்து லைன் பை லைன் சொல்லி கொடுப்பாங்க நான் வந்து அப்படி சொல்லிக் கொடுக்கல இன்ஸ்டியேட் அதுக்கு பதிலாக அந்த லெசனில் இருந்து என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் மினிமம் ஒரு நாற்பது ஐம்பது எக்ஸாமோட கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இந்த லெசனில் இருந்து மட்டும் என்னென்ன ஏரியாவில் கொஷின் கேட்டிருக்காங்க எப்படிலாம் கேட்டிருக்காங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்கமிங் எக்ஸாமில் எப்படிலாம் கேட்கலான்ங்கிறத மட்டும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைனாக ஒன் பை ஒன் ஒவ்வொரு பேராக்ராஃபாக எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காக பார்த்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா நீங்கள் வேல்யூ எடிஷன் பண்ணுறதுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது இந்த மாதிரி தான் எல்லா வீடியோஸும் ஜிஎஸ்சை பொறுத்தளவுக்கு இருக்கப்போகுது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஜிஎஸில் வந்து கொஸ்டின் இப்போ ஈவன் குரூப் ஃபோர் எழுதினாலே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கொஷின் கேட்குறாங்க அதாவது ஃபார்மெட்டில் கேட்குறாங்க புக்லேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க குரூப் ஃபோருக்கு ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுக்குறாங்க பொருந்தாததே தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்குறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மெட் மாறுது இதுக்கு முன்னாடி இவ்வளோ டைப்லாம் கிடையாது கூற்று காரணம் கொஸ்டின் கேட்குறாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கொஸ்டின் ஒரு லெசனை படிக்கிறீங்கன்னா எப்படி எப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது என்னென்ன ஃபார்மெட்லாம் கேட்பாங்கன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் டெய்லி வந்து அந்தந்த லெசன் வரும்போது நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு நான் சொல்கிற ஏரியாவில் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்களும் இந்த வீடியோ பாருங்கள் நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியும் சில இதை நான் இங்கிலீஷ்லையும் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு இனி ஈஸியாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா எப்பவுமே பாக்ஸ் கொஷினை மிஸ் பண்ணாதீங்க இதிலேருந்து கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணலாம் இது எப்படியா கொஸ்டின் மாற்றுவாங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஒன் ஆறுமுக நாவலர் டூ ராமோதரம் பிள்ளை த்ரீ ஏ சாமிநாதர் ஃபோர் வேறு யாராவது ஆப்ஷன் கொடுக்கலாம் இல்லாட்டி கொடுக்காமல் இருக்கலாம் கீழ்கண்ட ஒற்றோல் எவை சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ஒன் டூ ஒன்று ரெண்டு மட்டும் பி ரெண்டு மூணு மட்டும் சி ஒன்று ரெண்டு மூணு டி மேற்கண்ட எதுவும் இல்லை இப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு ஸோ இந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்படின்னா இது இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்முக நாவலை பிள்ளை உவேசா இந்த மூணு பேரை பற்றி தெரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் மேலோட்டமாக படிச்சுட்டு போகக்கூடாது டெப்த்தாக படிக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் அடுத்து சான்றுகள் சான்றுகள் இவ்வளோ இருக்குது இதில் அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்கறது கல்வெட்டுகள்லருந்து ஃப்ரீ கொண்டாக கொஷின் கேட்பாங்க அயல்நாட்டவர் குறிப்பில் இருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்பாங்க இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கோங்க பிஒய்கியூன்னு எழுதி வச்சுக்கோங்க இருந்தும் கொஷின் வந்துட்டு இருக்கும் ஸோ ரீசண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழ் அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிட்ட கல்வெட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆன்சர் வந்து ஹத்தி கும்பா கல்வெட்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கான்ஃபி டெரி ஆஃப் தமிழ் கிங்டம்ஸ் இல்லை தமிழ் கிங்ஸ் இவங்கள பற்றின மென்ஷன் தமிழ் கிங்ஸோட கூட்டணி பற்றி மென்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா ஹத்தி கும்பா கல்வெட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஒய் கியூன்னு எழுதிக்கோங்க தமிழ் அரசர்களின் கூட்டணி கான்ஃபிடரி ஆஃப் தமிழ் கிங்ஸ் அப்படிங்கிறத இங்கிலீஷில் உள்ளவங்க இங்கிலீஷில் எழுதிக்கோங்க தமிழ் உள்ளவங்க தமிழில் எழுதிக்கோங்க அடுத்த செகண்டு ப்ரீவியஸ்இ இன்னொரு கொஷின் பி பிஒய் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசோகரோட எந்த கல்வெட்டு சேரசோழா அரசர்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு மற்றும் பதிமூணு ஸோ இந்த ஆப்ஷனில் இந்த ரெண்டில் ரெண்டு இருந்தாலும் ஆன்சர் தான் இல்லை ஏதோ ஒன்றை மட்டும் வச்சு கேட்டாலும் ஆன்சர் தான் ஸோ இந்த ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க இதையும் கொஷின் வந்திருக்கு அடுத்து அகழ்வாய்வு பொருட்கள் கிடைத்த இடங்கள்லேருந்து இது நம்ம டீட்டெயிலாக வேறு ஒரு லெசனில் பார்க்கலாம் இதில் வந்து என்ன அகலாய் அகழாய்வு பொருள்களை வச்சுட்டு அது எந்த இடத்துல கிடச்சிதுன்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க ஒரு பொருள் கொடுத்துட்டு இது கிடைத்த இடம்னு சொல்லி கொஷின் கேட்கலாம் ஸோ இந்த ஏரியாவும் இம்பார்ட்டன்ட்டு இது நம்ம லேட்டரான்னு பார்த்துக்கலாம் மேலும்னு இங்கே பக்கத்தில் எழுதிக்கோங்க இங்கிலீஷில் மோருன்னு எழுதிக்கோங்க அதாவது நீங்கள் இதை கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணுங்கிறது அர்த்தம் இலக்கிய சான்றுகள் பொறுத்தளவுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இது வந்து தனியாக சிலபஸ்லேயே இருக்குது லிட்ரேச்சர் சம்மந்தமாக தனியாக பார்க்கணுன்னு கொஷினும் கேட்குறாங்க ரிப்பீட்டடாக அதில் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை பற்றியும் பதினெண்டு கணக்கு நூல்களை பற்றியும் கொடுத்துருப்பேன் ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கணும் ஸோ இங்கேயே மேலும்னு சொல்லி எழுதிக்கோங்க மோர்னு சொல்லி எழுதிக்கோங்க அந்த வீடியோ வந்து இந்த லெசன்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பாருங்கள் செகண்ட் வீக் நான் ரிவிஷன் கொடுத்துருப்பேன் அப்போ நீங்கள் அதை பார்த்தா போதும் இப்போ உட்காந்து எல்லாத்தையும் இது பண்ணாதீங்க இந்த வாரம் கொடுத்த லெசனை வந்து டெய்லி அந்த அந்த நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி பார்த்துக்கோங்க இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்டே இருப்பாங்க இந்த ரெண்டை பற்றியும் ஃப்ரீக்குவெண்ட்டாக கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் இது ரெண்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல நீங்கள் வேணால் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரை காஞ்சி வச்சும் கொஷின் வரும் பட்டினப்பாலை வச்சும் கொஷின் வரும் இதை உன்னை கொடுத்துட்டு இது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கனாலே மேக்ஸிமம் இது ஆப்ஷனில் இருக்கும் ஸோ அதனால் இது ரெண்டையும் பார்க்கலாம் நம்ம என்னென்ன கொஷின் வரும் அப்படிங்கிறத அயல்நாட்டவர் குறிப்புக்காக பொறுத்துக்களை கொஷின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எரித்திரிய கடலின் பெரிய ப்ளஸ் பிளினியோடது பார்த்திங்கன்னா இயற்கை வரலாறு தாளமியோடது புவியியல் மெகஸ்தனிஸோடது இந்திக் இண்டிகா இப்படின்னு சொல்லி பொறுத்துக்களை கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சங்க காலத்தோட காலம் பார்த்திங்கன்னா இரும்பு காலம் ஐஎன்ஏஜ் ஸோ இது பட்சம் கொஷின் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்கனாலே ஒருத்தர் ஒன்று சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஜார்ஜ் எல்ஹார்ட் என்ன சொல்லியிருப்பார்னா தமிழ் மொழியானது லத்தின் மொழிகளின் அளவிற்கு பழமையானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏனைய மொழிகளின் செல்வாருக்கு உட்படாமல் சுதந்திரமாக இயங்கக்கூடியதுன்னு சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு விஷயத்தையும் இவர் சொல்லியிருப்பார் இதை மட்டும்தான் இவர் சொன்னார் ஆப்ஷனில் எல்ஹா ஜார்ஜ் எல்ஹார்டுன்னு கொடுத்துட்டாலே ஆன்சருன்னு தப்பாக நினச்சிக்காதிங்க வேற ஒருத்தர் வேற ஏதோ சொன்னதை வச்சுக்கூடி ஆப்ஷன் ஃப்ரேம் பண்ணலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சேரர்களை பற்றி இந்த பேரால் அதிகமான கொஷின் வந்தது வந்து எந்த இலக்கியம் சேரர்களை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்தில் தான் சேரரசர்கள் குறித்த செய்தி இருக்கும் பதிற்றுப்பத்து மொத்தம் நூறு பாடல்களை கொண்டது நூறு பாடலில் ஒவ்வொரு பத்து அரசர்களை மொத்தமாக குறித்து ஒவ்வொரு பத்து பாடலுக்கும் ஒரு அரசன்னு சொல்லிட்டு மொத்தம் பத்து அரசர்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பதிற்றுப்பத்து இருக்கும் இதில் நம்மளுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா எண்பது பாடல்கள் எட்டு அரசர்கள் பற்றி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ பதிற்று பத்து எட்டு அரசர்களை பற்றி குறிப்புகள் இருக்குது அப்படின்னா அதுவும் ஆன்சர் கரெக்டு தான் நிறைய பேர் பத்துன்னு இருக்கீங்க பத்து வந்து ஒரிஜினலாக இருக்கிறது பட் நம்மளுக்கு கிடச்சது எட்டு தான் ஸோ அதனால் இது கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்டு தான் இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஒரு நாலு பொறுத்துக்கள் கொடுத்துட்டு தவறான பொருத்தத்தை தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதில் இது வந்து சரியான பொருத்தம் தான் பதிற்று பத்து எட்டு அரசர்கள் பதிட்ட பத்து பத்துனால பத்து அரசர்கள் தானே அப்படின்னு நினச்சிக்காதீங்க எட்டுங்கிறதும் கரெக்டு தான் சேரன் செங்குட்டவனை பற்றி குறிப்பு இருக்கும் இவங்களை வச்சுட்டு ஸ்டேட்மெண்ட் பேசிட் கொஸ்டின் கேட்கலாம் இவர் இமயமலையிலேருந்து கற்களை கொண்டு வந்தார் பத்து நிதி வழிபாட்டை அறிமுகம் செஞ்சார் இளங்கோடிகள் வந்து சேர செங்குட்டவன் தம்பி இதெல்லாம் ஆப்ஷனாக வைக்கலாம் ஒன் டூ த்ரீன்னு ஸ்டேட்மெண்ட் பேசிட் கொஸ்டினில் யார் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார் சேரல் இருமுறை இந்த மூணு பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் வாய்ந்த சேரரசர் முக்கியத்துவம் வாய்ந்த சோழரசர் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டியரசர்கள் இவங்களை வச்சு பொருந்தாததை தேர்ந்தெடு கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் குரூப் போர்ல கேட்டிருக்காங்க உதயன் சேரலாதன் சேரரசர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டவன் இருமுறை இவங்களா சேரரசர்கள் கீழே வருவாங்க சோழரசர்களை வந்து இளஞ்சே சென்னி கருங்கால சாரி கரிகால வளவன் கோச்செங்கானன் கில்லிவளவன் பெருநற்கிள்ளி அடுத்த பாண்டியரசர்கள் பார்த்திங்கன்னா நெடியோன் நன்மாரன் மு முதுக்குடுபி பெருவழுதி நெடுதலீர் இந்த முடு முதுகுடுபி பெருவழியை பற்றி மதுரை காஞ்சி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க மதுரை காஞ்சியில் முதுகுடுபி பெருவழிதியை பற்றிய குறிப்புகள் இருக்கும் சோழர்களை பற்றி சோழனை பற்றி தான் அதிகமாக இருக்கும் கரிகால சோழனின் இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம் திருமாவளவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க பிஒய்குன்னு நோட் பண்ணிக்கோங்க கரிகால சோழனின் இயற்பெயர் திருமாவளவன் மற்றதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நீங்களே படிச்சுக்கோங்க பாண்டியர்களை பற்றி குடிக்கும்போது அதே மாதிரி கரிகாலன் வந்து எந்த போரில் வந்து மற்றவங்களெல்லாம் கூட்டுப்படையை தோற்கடிச்சாருன்னு சொல்லியும் ப்ரீவியஸ்யர் கொஷின் கேட்டிருக்காங்க இதுவும் ப்ரீவியஸியர் கொஷின் பிவைக்குனு போட்டு போட்டு ஸ்டார் இது பண்ணிக்கோங்க வென்னி போரில் தான் தோற்கடிச்சிருப்பார் கூட்டுப்படையை பாண்டியர்களை பற்றி சொல்லும்போது பாண்டியன் நெடுஞ்சலியன் அவர் ரொம்ப புகழ் வாய்ந்தவர் அவர் சேர சோழர் ஐந்து வேலிர் ஆகிய கூட்டுப்படையை தலையானங்காடம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சார் கொர்க்கின் தலையான போற்றப்பட்டார் தான் தலையான கணத்தை சிறுவன் நெடுஞ்சொலி என்னும் ஸோ இவரை பற்றி பார்த்துக்கோங்க இவரை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸடு கொஷின் கேட்கலாம் ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாண்டியரசரின் நாணயத்தில் ஒரு புறம் வந்து யானையும் மற்ற மீனும் இருக்கும் முதுக்குடுபி பெருவழுதி பாண்டியரசர் வந்து பல பல வே வேத வேலிகளே நடத்திருப்பார் இந்த முதுக்குடுமை பெருவெழுதி எந்த நூலில் இவரை பற்றி குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொன்னேன் கீழே கமன்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்க மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் அதேமாதிரி இந்த மேப்பில் வந்துட்டு எது வடக்குலேருந்து தெற்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்புறமா கிழக்குலேருந்து மேற்கு இருக்குது இல்லை மேற்குலேருந்து கிழக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதையும் கொடுக்கலாம் காவிரி பூம்பட்டினம் ஃபார் சாரி ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அரிக்கமேடு வடக்கில் இருக்குது அதுக்கு கீழே காவிரி பூப்பட்டினம் அழகன்குளம் கொற்கை கன்னியாகுமரி இந்த ஆடரில் வருது இதை இங்கேருந்து பார்த்திங்கன்னா முசிறி முசிறிக்கு அடுத்து உறையூர் என்ன ஆறுன்னு பார்த்துக்கோங்க எந்தெந்த அழிக்கமேடு பார்த்திங்கன்னா தென்பண்ணை பக்கத்தில் அடுத்து காவிரியில் தான் பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் எல்லாம் இருக்குது வைகை தான் மதுரை அழகன்குளம் தாமிரபரணி கொற்கை ஸோ இந்த ஏரியாவும் பார்த்துச்சுக்கோங்க இதை வச்சு கொஷின் கேட்கலாம் மூவேந்தர்கள் கொண்ட பட்டங்கள் சேரர்கள் ஆதவன் குட்டவன் வானவன் இருமுறை சோழர்கள் இதையும் கேட்டிருக்காங்க ப்ரீவிசியர் கொஸ்டின் பிஒய்கு எழுதிக்கோங்க சென்னி செம்பியன் கில்லிவளவன் பாண்டியர்கள் மாறன் வழுதி செழியன் தென்னவர் இந்த டைட்டிலை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம் அரசுரிமை சின்னங்கள் இதுவும் ஃப்ரீ கொண்டாக கேட்டது பிஒய்குன்னு எழுதிக்கோங்க சேரர் பார்த்திங்கன்னா பொறுத்துக்களை கேட்பாங்க அதிகமாக சேரர் வந்து பணம் பனம்பூ மாலை முசிறி தொண்டி வஞ்சி கரூர் தான் தலைநகர் வில்லம்பு சின்னம் சோழர்கள் அத்திப்பூ புகார் உறையூர் புகார் புளி பாண்டியர் பார்த்திங்கன்னா வேப்பம்பூ கொற்கை மதுரை இரண்டு மீன்கள் குறுநீள மன்னர்களில் இவங்களை பற்றி ஃப்ரீக்வண்ட்டாக கேட்டே இருப்பாங்க பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதிகமான நல்லி இவங்க பண்ண செயல்களை பற்றி கேட்பாங்க ரீசெண்ட் எக்ஸாம்பிளில் காரி பற்றி கேட்டிருக்காங்க காரி வந்து என்ன பண்ணார்னா இரவலருக்கு குதிரையை வந்து பரிசாக வழங்கியவர் காரி இரவலருக்கு குதிரையை பரிசாக வழங்கினார் அதை நீங்கள் பக்கத்தில் எழுதிட்டு பி வைக்கூன்னு எழுதிக்கோங்க இவங்க ஏழு பேர் பற்றியும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுச்சுக்கணும் மோருன்னு எழுதிக்கோங்க இங்கே பக்கத்தில் இவங்களை பற்றிலாம் நான் தனியாகவே நான் கட் பண்ணி கொடுக்குறேன் அப்கமிங் வீக்ஸில் அதை பற்றி இல்லை இப்போதைக்கு இதை படிச்சுக்கோங்க நான் சொல்கிறத மட்டும் சைடில் எழுதி வச்சுக்கோங்க சங்ககால கால ஆட்சி அமைப்பில் இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க வரி கேட்பாங்க எப்பவுமே நிலவரிவாய் நிலவரி தான் இது முக்கிய ஆதாரம் இறை என அழைக்கப்பட்டது இதை தவிர சுங்கவரி கப்பம் தண்டம் இதெல்லாம் வசூல் செய்யப்பட்டது இந்த பேரெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அப்படியே படிச்சுக்கலாம் டேர்ம்ஸ் பார்த்துக்கோங்க கோனா என்ன அரசன் அதுக்கப்புறமா அரியணைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தெரிஞ்சிச்சுக்கோங்க சில டேர்ம்ஸ்லாம் தமிழில் உங்களுக்கு இயல்பாகவே தெரியும் பிரச்சனை இல்லை சில டேர்ம்ஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் ஐந்து வித கடமைகள் கொடுத்துருப்பாங்க கல்வி கற்பதை ஊக்குவிப்பது சடங்கு நடத்துவது பரிசு வழங்குவது மக்களை பாதுகாப்பது குற்றவாளிகளை தண்டிப்பது இதில் வேற ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாத ஒன்று இன்சர்ட் பண்ணி ஆப்ஷனாக வைப்பாங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஐம்பேருங்குழு என் பேர் ஆயம் இதுவும் இம்பார்ட்டண்ட் ஐந்து உறுப்பினர்களை கொண்டது என் பேர் எட்டு உறுப்பினர்களை கொண்டது இதையும் பக்கத்தில் மோர்னு எழுதிக்கோங்க இது கீழே யார் வருவான்னு சொல்லிட்டு தமிழ் புக்கில் இருக்கும் அதை நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் அப்கமிங் வீக்ஸ்லாம் அதை பார்த்துக்கணும் தானே தலைவன்னா யாருன்னா படைத்தலைவன் ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் இம்பார்ட்டன்ட் தோமாரம்னா எரி ஈடி இதெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது அவைனால் தலைநகரில் வந்து நீதிமன்றம் இருக்கும் அதுக்கு அவைன்னு அழைக்கப்படுது அவைனாலே நீதிமன்றம் ஜுடிஷரி சம்மந்தமாக இப்போ எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா அவைன்னு சொல்லிவிட்டு இது எதனுடன் தொடர்புடையது ஜுடிஷரி அதுக்கப்புறமா நீதித்துறை வருவாய்த்துறை அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நீர்ப்பாசனம் இப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ஷன் வைப்பாங்க நம்மளுக்கு இந்த டேர்ம் என்னங்கிறத நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும் உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்தளவுக்கும் பெரிய பிரிவுன்னு பார்த்திங்கன்னா மண்டலம் இந்த ஆர்டர் கேட்பாங்க இருந்து மண்டலம் என்னவா பிரியும்னா நாடாக பிரியும் நாடு கூற்றமாக பிரியும் கூற்றம் வந்து ஊராக பிரியும் தினைசா இந்த இதில் இருந்து இதில் ப்ரீ வைக்யூ ப்ரீவிசி கொஷின்னு ஒரு ரெண்டு மூணு ஸ்டார் அஞ்சு ஸ்டாரே போட்டுக்கோங்க ஃப்ரீக்வண்டாக கேட்டே இருப்பாங்க தினையும் நிலமும் தினையும் கடவுளும் ஃப்ரீக்வண்ட்டாக கேட்குற ஏரியா குறிஞ்சின்னா மலை சார்ந்த இடம் முல்லைனா காடு மருதம்னா வயல் நெல்லுனா சாரி நெல்லுங்கிறவங்க நெய்தல்னால் கடல் பாலைனா வறண்ட நிலம் குறிஞ்சினா முருகன் முல்லைனா மாயோன் பொறுத்துகளை கேட்பாங்க மருதம்னா இந்திரன் நெய்தல்னா வருணன் பாலையன கொற்றவை தொழிலும் மக்களும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது மட்டும் விடாதீங்க போர்க்கடவுள் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியசியர் கொஷினில் முருகன் வார் ஆஃப் கார்டு முருகன் அதே மாதிரி முல்லைநில மக்களோட தலைவன் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அன்னல் இங்கே எழுதுகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாடான் மூணாவது வந்து தோன்றல் இதெல்லாம் வந்து முல்லை நில தலைய பெண்களின் நிலை இதிலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின் பெண்களுக்கு எது மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்படுகிறது ஜேசி டிக்கப்படுற கற்பு கற்பு தான் வந்து சிறந்த ஒழுக்கமாக இருக்கு கருப்புக்கான குறியீடாக இருக்கக்கூடிய மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க முல்லை இதுவும் ப்ரீவியசியர் கொஷின் வைக்கும்னு எழுதிப்போங்க இதெல்லாம் பக்கத்தில் எழுதிக்கோங்க இப்போ எப்படி நான் சைடில் எழுதுகிறோனோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க அப்போ தான் அடுத்தடி படிக்கும்போது நீங்கள் இதையும் சேர்ந்து படிப்பீங்க சப்போஸ் இதில் வந்து கொஷின் கேட்டாலும் இது பண்ணுங்கள் இதை தூக்கி வேறு எங்கேயோ எழுதி வச்சிங்கன்னா அதே மாதிரி ஏதோ ஒரு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடித்தோன்னே அது எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணி அதை சைடில் எழுதி வைக்கணும் அதுக்கு தான் தான் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறது சும்மா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிட்டோம் எனக்கு இவ்வளோ மார்க் வருது அவ்வளோ மார்க் வருதுன்னெலாம் வேலையே ஆகாது அது டெஸ்ட் எடுக்கிறதுக்கான பர்பஸே கிடையாது அது அதுலேருந்தும் சில இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் சங்ககால பெண் புலவர்கள் யார்னு பார்த்துக்கோங்க ஔவையார் வெள்ளி வீதியார் காக்கை பாடினார் ஆதிமந்தையார் பெண் பொன்முடியார் நடுக்கல் வழிபாடு வழக்கத்தில் இருந்தது பௌத்த மதங்கள் இருந்தன வட இந்தியாவில் இருந்த மாதிரி தமிழகத்தில் சாதி முறை வளர்ந்திருக்கலன்னு சொல்லியிருக்காங்க இதை மாற்றி சொல்லுவாங்க வட இந்தியாவில் இருந்த மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் வச்சா அது தப்பு வருணாசிரம் இது வந்து திராவிடத்தை நாடு பின்னரே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னவா பார்த்தாங்கன்னா முன்னரே வந்ததுன்னு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க உடை மற்றும் அணிகலன்களில் நார்மலான விஷயந்தான் ஜஸ்ட் எக்னோர் பண்ணிக்கோங்க துணிகள் மென்மையான துணிகளுக்கு கலிங்கம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க கலைகளில் பார்த்தீங்கன்னா கரிகாலன் யார் வந்து ஏலிசை வல்லான் அப்படின்னு அழைக்கப்பட்டான்னா கரிகாலன் இந்த அரசர்களோட சிறப்பு பெயர்கள் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை பார்த்துக்கோங்க அந்த அந்த சிறப்பு பெயர் எந்த அரசருக்கு உரியது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சித்திரகா புலி விசித்திர சித்தர் என அழைக்கப்படுறார் கீழே கமெண்டனில் பண்ணுங்கள் பாடல்கள் பாடும் புலவர் வந்து பாணர் விரலியர் கணிக்கையர்னா நடனம் நிகழ்த்துவார் இதெல்லாம் வந்து மேட்ச்சு த ஃபாலோயிங்கில் கேட்கலாம் தொழில் பார்த்திங்கன்னா பிரதான தொழில் உழவு மற்றது வந்து ஆனிறை மேய்த்தல் மீன் பிடித்தல் வேட்டையாடுதல் இதெல்லாம் இருக்குது ச பார்ட் டைமாக நெசவும் செய்வாங்க விழாக்களில் வந்து ப்ரீவியஸியர் கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட விழா என்னென்னா திருவாதிரை 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 அப்படிங்கிற விழா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்திர விழா கார்த்திகை தீபம் பொங்கல் இதை தான் கொடுத்துருப்பாங்க அதையும் எக்ஸ்ட்ரா சைடில் எழுதி வச்சுக்கோங்க வணிகம் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு ம இது மதுரையில் நாலங்காடி அல்லங்காடி நாலங்காடினா காலை நேரம் அல்லங்காடினா மாலை நேரம் இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பிரிவிசி கொஷின்னு அதுக்கப்புறமா முக்கிய துறைமுகங்கள் முக்கிய ஏற்றுமதி இறக்குமதி பொருட்கள் மாற்றிடுவாங்க ஏற்றுமதி பொருளை இறக்குமதிக்கு வச்சுருவாங்க ஆப்ஷனாக இறக்குமதியில் உள்ளது சில பொருளை ஏற்றுமதியில் வைப்பாங்க ஸோ அதனால் இது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐட்டமாக பார்த்துக்கோங்க இறக்குமதி தானே கம்மி அப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க புஷ்பராகம் தகரம் கண்ணாடி குதிரை இதெல்லாம் இறக்குமதிங்கிற வச்சுக்கோங்க ஏற்றுமதி பொருள் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு ஐட்டம் கொடுத்து அதில் ஒன் ஒரு ஐட்டமோ ரெண்டு ஐட்டமோ இறக்குமதி பொருளை கொடுத்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த பாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க இந்திய வணிகர்களால் வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு மிக முக்கியமானதாக கருதப்பட்டது ஸோ பட்டு எது எங்கே இருந்து எங்கே போகுதுன்னா இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு போகுது ரோம பேரஸ் ஆரியலின் இந்திய பட்டானது எடைக்கடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானதான் அவ்வளோ குவாலிட்டி நல்லா இருந்தது வணிகத்தோட தொடர்பு அந்த நாட் இருந்தது இது ப்ரீவிசீர்கொஷின் பிஒய்குன்னு எழுதிக்கோங்க ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிள்ளினி தன்னுடைய இயற்கை வரலாறு ஸோ பிள்ளினி ரோம் நாட்டை சேர்ந்தவர் இயற்கை வரலாறு என்ன நூலில் இந்தியாவின் முதல் பேரங்காடி முசிலின்னு குறிப்பிட்டிருப்பாரு டாப் ரஸ் ஒப்பந்த பத்திரம் இது எந்த அருங்காட்சியத்தில் இருக்குன்னா வியன்னா அருங்காட்சியத்தில் இருக்கு எத்தனாம் நூற்றாண்டு சேர்ந்தோம்னா இரண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தது களப்பிரர்கள் பொறுத்தளவுக்கும் பாண்டியர்களுக்கு அடுத்து வந்தவர்கள் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்காங்க ப்ரீவியஸ கொஷின் களப்பிரர்கள் ஸோ மற்றதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் எக்ஸாமில் கேட்கலாம் களப்பிறகுகள் பற்றிய குறிப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னம் கிடையாது தொல்கா தொழில் கலை பொருட்கள் இந்த ரெண்டும் கிடையாது ஸோ இது இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன் வச்சா அது தப்பு பார்த்துக்கோங்க இது ரெண்டும் இல்லை அப்போ என்ன ஆதாரம் இருக்குதுன்னா இலக்கிய சான்றுகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி கேட்கலாம் தமிழ் நாவலர் சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் இந்த மூணும் இருக்குது இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி களப்பிரர்கள் காலத்தில் எழுதப்பட்ட காப்பியங்கள் என்னென்னு கேட்கலாம் சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியம் இல்லை ஸ்டேட்மெண்ட் பேசுகிற கொஸ்டின் கேட்கலாம் தமிழகத்தில் பௌத்தமும் சமமும் முக்கியத்துவம் பெற்ற காலம் எதுன்னு கேட்டாலும் நீங்கள் வந்து களப்பிரர்கள் காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது வட்ட எழுத்துக்கள் என்னும் புது எழுத்து முறை உருவானது களப்பிரர் காலத்தில் தான் பல நூல்கள் குறிப்பாக பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டதும் இந்த காலத்தில் தான் ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இது பார்த்துருக்கோம் ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ளது நான் உங்களுக்கு வந்து அதே மாதிரி களப்பிற்காலமானது பொதுவாக சித்தரிக்கப்பட்டதை போன்று இரண்டு காலம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சும் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொஷினாக ஃப்ரேம் பண்ணலாம் இதெல்லாம் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரா நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு கொஷின் வந்துட்டு எதெல்லாம் பொறுத்துகளை கேட்கலாம் எதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேசிட்டு கேட்கலாம் எதெல்லாம் கால வரிசைப்படுத்த சொல்லலாம் அதேமாரி கால வரிசைப்படுத்துகவும் கேட்பாங்க ஆனால் இதில் நம்ம பார்க்க முடியாது இன்னொரு மற்ற லெசன்ஸ் வரும்போது சொல்கிறேன் இந்த லெசன்ஸில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது கம்மி சில இடங்களை வந்து காலவரிசைப்படுத்து இப்போ சோழர்களை பற்றி நம்ம தனியாக படிக்கிறோன்னா சோழ யாருக்கு அடுத்து யாருங்கிறத பார்த்துக்கணும் பல்லவர்களை படிக்கிறோன்னா பல்லவர்களுக்கு யார் எடுத்து யாருன்னு பார்க்கணும் ஸோ இது தேவையில்லை இந்த லெசனில் தேவையில்லை அப்கமிங் கொஷனில் அதை பார்த்துக்கலாம் பொறுத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது வர்றதுக்கு பொருந்தாததை எதை சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது டேரக்ட் கொஷினாக வரலாம் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினாக வரலாம் ஸோ இந்த வீ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் கேட்குறேன் கரிகால சோழனின் இயற்பெயர் என்ன ஸோ கீழே கமென்சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஆனால் ஒரு விஷயம் சொல்லலை அதை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பண்ட மாற்று முறை வந்து எந்த அரச எந்த நூல்களில் குறிப்பிட்ருக்காங்கன்னா குறுந்தொகையில் குறிப்பிட்டிருக்காங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ட மாற்று முறை வணிகம்ங்கிற கீழே வரும் அதில் புக்கில் கிடையாது ஆனால் நோட் பண்ணிக்கோங்க பண்டமாற்று முறை பற்றிய குறிப்புகள் உள்ளது வந்து குறுந்தொகை சோழன் வேலூர் தலைவரின் கூட்டுப்படையை வந்து எந்த இடத்துல வச்சு தோற்கடிச்சார் அது என்ன போர் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இது செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா கற்புக்கான குறியீடாக இருக்கிற மலர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த மூணு கொஷின்க்கான ஆன்சர் கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க எழுதி நோட் பண்ணியிருக்கீங்க ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ